யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க என திரைப்படம் ஒன்றில் நகைச்சுவை காட்சி இடம்பெற்றிருக்கும். அதேபோல தமிழக வெற்றிக்கழக முதல் மாநாடு ஆலோசனை கூட்டத்திற்கு யார் உண்மையான மாவட்ட பொறுப்பாளர் என்ற போட்டியில் ஏராளமான நிர்வாகிகள் வந்ததால் திட்டமிட்டபடி கூட்டத்தை நடத்த முடியாமல் போயுள்ளது. தமிழக வெற்றிக்கழகத்தின் முதல் மாநாடு அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடு பணிகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் பனையூரில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் முதல் மாநாடு ஏற்பாடுகள் மட்டுமின்றி கட்சி சார்பில் அமைக்கப்பட உள்ள குழுக்கள் தொடர்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தலைமை எதிர்பார்ப்பதற்கு மாறாக ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்தும் தாங்கள்தான் மாவட்ட தலைவர் என்றும் மாவட்ட அணி தலைவர் என்றும் கூறிக்கொண்டு பல்வேறு அணிகளை சார்ந்த நபர்கள் கட்சி அலுவலகத்திற்கு படையெடுத்து வந்தனர். 300 நபர்களுக்கு குறைவாக பங்கேற்க வேண்டிய இந்த கூட்டத்திற்கு 600க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்ததால் குழம்பி போன தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனை கூட்டமாக நடத்தாமல் வந்த அனைவரையும் அமர வைத்து நிர்வாகிகள் மத்தியில் ஒரு எழுச்சி உரையை மட்டும் ஆற்றிவிட்டு கூட்டத்தை முடித்து வைத்தார். அப்போது மாநாட்டுக்கு முன் இந்த சிக்கல்கள் வெளியே வரக்கூடாது என்பதற்காக மாநாட்டுக்கு பிறகு உழைக்கும் அனைவருக்கும் பதவி வழங்கப்படும் என பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசியதாக கூறப்படுகிறது. கட்சியின் முதல் மாநாடு ஆலோசனை கூட்டம் குழுவில் இடம்பெறுவோம் என ஆவலோடு வந்த முன்னணி மாவட்ட செயலாளர்கள் ஏமாற்றமடைந்தனர். ரசிகர் மன்ற கூட்டம் போலவே அன்றைய கூட்டம் நடைபெற்றது என சிலர் புகார் தெரிவித்தனர். ஒரு சிலர் பொது செயலாளருடன் நெருக்கமாக இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு உரிய மரியாதை தரவில்லை என குற்றம் சாட்டினர். இது ஒரு புறம் இருக்க, பொது செயலாளர் ஆனந்த் பேசிக் கொண்டிருக்கும் போதே பலர் வெளியே வருவதும் உள்ளே போவதுமாக இருந்ததால் அன்றைய மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் ஒரு பொதுக்கூட்டம் போலவே இருந்தது. 3:30 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டம் மாலை 5:20 மணியளவில் முடிந்துள்ளது. கூட்டம் முடிந்த பின் கட்சியின் ஒரு சில நிர்வாகிகளை மட்டும் தனியாக அழைத்த பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கான பணிகளை கூறி அனுப்பி வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறிய ஆலோசனை கூட்டத்திலேயே சிறு சிறு சர்க்கல்களை சந்திக்கும் தமிழக வெற்றிக்கழகம் அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள மிகப்பெரிய மாநாட்டினை எப்படி நடத்தி முடிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.